Dear children, welcome to our channel Grammar in Hands. In the video, ஆறாம் வகுப்பு அறிவியல்ல மூன்றாம் பருவத்துல நான்காவது பாடமான நமது சுற்றுச்சூழல் பாடத்துக்குரிய மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒன்னாவது கேள்வி, நன்னீர் சூழ்நிலை மண்டலம் என்பது எதை குறிக்கிறது? நன்னீர் அப்படின்னு சொல்லி சொன்னா உப்பு தண்ணி நல்ல தண்ணி சொல்ல முடியாது. அதுல நன்னீர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா குளம், ஏரி, நதி, இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர். அப்ப இவை அனைத்தும் என்பது சரியான விடை. உற்பத்தியாளர்கள் என்பவை, உற்பத்தியாளர்னா தன்னுடைய உணவை தானே தயாரிச்சு கொள்றவங்களுக்கு பேர் தான் உற்பத்தியாளர்கள். அப்ப அது யாரு? தாவரங்கள் தான் வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தன்னுடைய உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்ப தாவரங்கள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு, அதாவது நம்ம நிறைய பொருள்களை வந்து தேவையில்லாத பொருள்கள் பயன்படுத்தி திரும்பி யூஸ் பண்ண முடியாத பொருள்களை எல்லாம் வந்து நம்ம தூக்கி எரிஞ்சிடறோம், அதைத்தான் கழிவுகள்னு சொல்லுவோம். சில கழிவுகள் என்ன ஆகினா அப்படியே மக்கி செதைஞ்சு மண்ணோட மண்ணா ஆகிரும். சில கழிவுகள் வந்து அப்படியே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நெகிழி அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக், கண்ணாடி, அலுமினியம்லாம் நம்ம தூக்கி போட்டா அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த தேங்காய் ஓடு இதெல்லாம் என்ன ஆகுனா நாளாக செதஞ்சு செதஞ்சு தேஞ்சு தேஞ்சு மண்ணோட கலந்துரும். காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை, இப்படி காற்றாகட்டும் நீராகட்டும் அதுல அதோட இயல்பு ஒரு மாதிரி இருக்கும். அந்த இயல்பை மாறி நம்மளுக்கு பிடிக்காத விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்னா மாசுபாடு, காற்று மாசடைஞ்சிருச்சு, நீர் மாசடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும். அப்ப நம்ம வந்து செடிகளெல்லாம் வந்து ஏடிகளை தேவையில்லாத செடிகளுக்கு இடையில் வளரும் தேவையில்லாத செடிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பயிர்களுக்கு இடையில வளர தேவையில்லாத செடிகளை களைகள்னு சொல்லுவோம். அப்ப இந்த களையை நீக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் களை இருந்ததுன்னா கொத்து வச்செல்லாம் நீக்கி கொத்து மூலமா நீக்கிக்குவாங்க, கையில புடுங்குவாங்க. ஆனா நிறைய களை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா களைக்கொல்லிகளை யூஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன மாசுபாடு உருவாகிறதுனா நீர் மாசுபாடு. இது நீர் மட்டும் இல்ல, நீர் மற்றும் நிலம் ரெண்டுமே மாசுபாடும். உங்களுக்கு நிலம் ஆப்ஷன்ல இல்லாதனால நான் நீர் மாசுபாடு மட்டும் கொடுத்துருக்கேன். எப்படி நீர் மாசுபாடு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம வந்து வயல்கள் எல்லாம் வந்து விவசாய நிலங்கள்ல களைக்கொல்லி யூஸ் பண்ணிடுறோம். அப்ப மழை பெய்யும் பொழுது அந்த விவசாய நிலங்களுக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் அது வழியா அது அங்கேயும் மழை பெய்யும் இல்லையா, அப்ப அந்த தண்ணி அடிச்சிட்டு வந்து நீர்நிலைகள்ல வந்து கலக்கும். அப்ப அதனால நீர் வந்து மாசுபடும். அப்ப அந்த களைக்கொல்லியை யூஸ் பண்ண 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 அந்த விவசாய நிலமே என்ன ஆயிரும், காலப்போக்கில் மாசடைஞ்சு போயிரும். நெக்ஸ்ட் ஒன், சோ கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோர். உங்க புக்ல பாத்தீங்கன்னா முதல் நிலை ஃபர்ஸ்ட் உற்பத்தியாளர்கள், உற்பத்தியாளர்கள் தன்னுடைய உணவை தானே தயாரித்துக் கொள்பவை அது தாவரங்கள். அந்த தாவரத்தை உண்றதுக்கு பின்பு முதல் நிலை நுகர்வோர்கள், முதல் நிலை நுகர்வோர்களை சாப்பிடுறது வந்து இரண்டாம் நிலை நுகர்வோர்கள். இது நம்ம டீடைல் க்வெஸ்சன்ல 2 மார்க் க்வெஸ்சன்ல விளக்கம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை சுற்றுச்சூழல் காரணிகள். நம்மை சுற்றி இருக்கிற காரணிகள் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று, இது நம்ம வந்து இயற்கை காரணிகள் கூட சொல்லலாம். டான்ஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம்னா மறுசுழற்சி. இப்ப நம்ம வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தெருவில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பழைய பேப்பரு, பழைய பிளாஸ்டிக் குடங்க இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறுபடியும் பழைய பேப்பர்ல இருந்து வேற ஏதாச்சும் அட்டைகள், அந்த பேக் பண்ற அட்டைங்க எல்லாம் வந்து தயாரிப்பாங்க. அந்த பேப்பரோட தரத்தை பொறுத்து வேற வேற பொருட்கள் வந்து உருவாக்குவாங்க. பிளாஸ்டிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு போய் உருக்கி வேறு வித மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பிளாஸ்டிக்க செய்வாங்க. அதுக்கு பேரு தான் என்னது, மறுசுழற்சி. அந்த கழிவுப் பொருள்ல இருந்து மீண்டும் புதிய பொருட்களை உருவாக்குறதுக்கு பேரு தான் என்னது, மறுசுழற்சி. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், ஃபோர்த் ஒன் சி, நீர் மாசுபாடு மனிதனுக்கு நீர் தொற்று நோய், நீரின் மூலமாக நீர் தொற்றுனா நீரின் மூலமாக தொற்று நோய்கள்லாம் இருக்குது இல்லையா, அதனால அந்த அதை வந்து உருவாக்குது. நெக்ஸ்ட் 3R அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் சொல்லுவாங்க. அந்த 3R இருக்கு இல்லையா, 3R சொல்லும் பொழுது அந்த 3R என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ரெடியூஸ். ரெடியூஸ்னா நீ முதல்ல வந்து தேவையில்லாம கண்டதெல்லாம் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்றது தேவைக்கு அதிகமா யூஸ் பண்றத குறைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப நானே எடுத்துட்டேன்னா இந்த பேப்பர்ல நான் வேற ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இப்ப இதை உடனே தூக்கி எறியாம இந்த விளக்கம் சொல்றதுக்காக இதை என்ன பண்றோம்னா இன்னொரு பேப்பர் எடுக்காம அதோட உபயோகத்தை குறைச்சிட்டு இதை யூஸ் பண்றோம். அப்ப ரெடியூஸ், ரீயூஸ் அப்படின்னா வந்து மறுபடியும் பயன்படுத்தி, இதை மறுபடியும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்து ரீசைக்கிள் சொல்லும்போது சப்போஸ் இந்த பேப்பர் எல்லாம் நான் நிறைய பேப்பரை சேர்த்து வச்சு கடையில போட்டு அவங்க ஏதாச்சும் ஒன்று சேர்றாங்கன்னா அது ரீசைக்கிள். அப்ப இதுல என்னென்ன இருக்கு, குறைத்தல், இங்கு தமிழ்ல குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி. நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன், சரியா தவறா தவறினை திருத்துகன்னு கேட்டிருக்காங்க. சி, கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு எடுத்துக்காட்டாகும். சூழ்நிலை மண்டலம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல்வேறு உயிரினங்கள் வந்து வாழ்றது, இயற்கையான காரணிகள் இருக்கு. இயற்கைனா உயிருள்ளவே இருக்கும், அது அதெல்லாம உயிருள்ள காரணிகள் இருக்கும், உயிரற்றதும் இருக்கும். உயிருள்ளதுனா தாவரங்கள், செடி கொடிகள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் சேர்ந்தது. உயிரற்ற காரணிகள்னா சூரிய ஒளி, வெப்பம், காற்று, இதெல்லாம் உயிரற்ற காரணிகள். இது எல்லாமே எங்க இருக்குன்னா பசிபிக் பெருங்கடல் ஏரியாவில் இருக்கிறதுனால அது கடல் சூழ்நிலை மண்டலத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.
பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவிகள் என அழைக்கப்படுகின்றன. நம்ம உற்பத்தியாளர்கள் யார பார்த்தோம், தாவரங்களை பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி சிதைப்பவைனா இந்த மண்ணில் வந்து மக்கி சிந்த இலைகள், தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், மனிதர் யார் விழுந்தாலும் அதை வந்து சிதையக்கூடிய பொருளாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னா சிதைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள். அப்ப இது சரியான சரி. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவுக்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டின தவறு. மனித கழிவு விலங்கு கழிவுகள்லாம் வந்து உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் அல்லது உட்படும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு. உள்ளாகும் கழிவுகள் அல்லது உட்படும் கழிவுகள்னு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். அந்த ஃபோர்த் ஒன் சில்ட்ரன், அளவுக்கு அதிகமாக கலைக்குழிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும். தவறுதானே, நம்ம இப்பத்தானே பாத்தீங்க கலைக்குழியை பயன்படுத்தினா நீர் மாசுபடும், நிலம் மாசுபடும், ஒளி சவுண்ட்ல எல்லாம் வந்து மாசுபாடு ஏற்படாது. நெக்ஸ்ட் ஒன், அப்ப நீ இந்த ஒளிங்கிறது போல நீர் மற்றும் நிலம் மாசுபடு உருவாகும் சொல்லி எழுதிக்கலாம். பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் இரண்டு வகைகளாக பிரிக்க இயலும் சொல்றாங்க, தவறு. நம்ம ஸ்கூல்ல இந்த கழிவுகள் எந்த விதமான கழிவுகள் இருக்கலன்னா திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், வாயு கழிவுகள். வாயு கழிவுகள்னா என்னன்னா நம்ம தேவையில்லாதெல்லாம் போட்டு எரிக்கிறோம் இல்லையா, அது வந்து வாயு கழிவு, அது வந்து காற்றை வந்து மாசுபடுத்துது. அப்ப திடக்கழிவு மேலாண்மைனா கழிவுகளை எப்படி மேலாண்மை பண்ணி எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், அகற்றலாங்கிறதா திடக்கழிவு மேலாண்மை. அதுல வந்து மூன்று விதமான கழிவுகள் இருக்குது, மூன்று விதமா பிரிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக, உயிரின கூறுகள் அப்படிங்கிறது வந்து விலங்குகள் எல்லாமே உயிரின கூறுகள். சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. செயற்கை உரங்களால் நிலம் மாசுபடுகிறது. பாலைவனங்கள் நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு. நம்ம பசிபிக் பெருங்கடல் வந்து நீ கடல்வாழ் சூழ்நிலை மண்டலம் சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த பாலைவனம் வந்து நிலவாழ் சூழ்நிலை மண்டலம்னா அங்க வந்து உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள், அந்த பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி விலங்குகள், பறவைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. புகையினால காற்று மாசுபடுகிறது. இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, உணவு சங்கிலின் என்னப்பா, உணவு தொடர்ந்து இது வந்து அது சாப்பிட, அது அது சாப்பிட, அது சாப்பிட, அந்த மாதிரி கண்டினியூஸா போறது. இது கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் ஆடா இருக்கு, இருந்தாலும் பாருங்க. முயல், கேரட், கழுகு, பாம்பு சொல்லிக்கிறாங்க. கேரட்டை வந்து முயல் சாப்பிடும், முயலை வந்து பாம்பு குத்தும், பாம்பை வந்து கழுகு எடுத்து கழுகு தூக்கிட்டு போயிருது, கழுகு சாப்பிட்றது. நெக்ஸ்ட் ஒன், மனிதன் பூச்சி ஆல்கா மீன் சொல்லும்போது ஆல்காங்கிறது தாவரங்களில் வளர ரொம்ப சிறிய நீர்நிலைகளை காணப்படுறது, அதை வந்து சின்ன சின்ன பூச்சிகள் வந்து சாப்பிடும், அந்த பூச்சியை மீன் சாப்பிடும், மீனை வந்து மனிதன் சாப்பிடணும். அப்படி நீங்க இந்த ஆடல் எழுதிக்கணும். எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் ஆல்கா, பூச்சி, மீன், மனிதன், அந்த மாதிரி எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் சுருக்கமான குறுகிய விடை எழுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சூழ்நிலை மண்டலம் வரையறை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உங்களோட புக்ல 51வது பக்கம் இருக்கு. சிஹியச்சிலன், உயிருள்ள காரணிகளையும் இங்கு குறிச்சுக்கோங்க, 51வது பக்கம், உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு கட்டமைப்பை சூழ்நிலை மண்டலமாகும். அப்ப சூழ்நிலை மண்டலம்னா நம்ம சுத்தி இருக்கிறதா சூழ்நிலை மண்டலம். அங்க என்ன இருக்குது, உயிருள்ளதும் இருக்குது, உயிரற்றதும் இருக்குது, இதெல்லாம் ஒன்னு சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்னது, சூழ்நிலை மண்டலம் போட்டு ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்க எழுதிக்கலாம். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன், சூழ்நிலை மண்டலத்தின் இரு வகைகள் யாவைனா, சூழ்நிலை மண்டலத்துல என்ன இருக்குன்னா இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம்னு ரெண்டு விதமான சூழ்நிலை மண்டலங்கள் இருக்கிறது. மறுசுழற்சி அடையக்கூடிய பொருள்களில் எவையேனும் இரண்டினை கூறுக. மறுசுழற்சினா நம்ம மடிமடி பயன்படுத்தலாம் இல்லையா, எவையேனும் இரண்டினை கூறுக. பேஜ் நம்பர் 63, 63வது பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கு சில்ட்ரன். சி 62, பழைய துணிகளை காகிதம் தயாரிப்பில் பயன்படுத்துதல், சில வகை நெகிழிகளை உருக்கி நடைபாதை விரிப்புகள், நெகிழி அட்டைகள், நீர்ப்பாய்ச்சும் குழாயில் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் மறுபடி மறுபடி உருக்கி அதுல இருந்து நடைபாதை விரிப்புகள் செய்யலாம், நெகிழி அட்டைகள், பிளாஸ்டிக் அட்டைகள் செய்யறாங்க, நீர்ப்பாய்ச்சிற குழாய்கள் செய்வாங்களாமா, பழைய துணியை பயன்படுத்தி என்ன பண்றாங்களாமா, பேப்பர் தயாரிக்கிறாங்களாமா. அப்ப நீங்க வந்து நீங்க பேராகிராஃப் இதுல இருந்து இதுவரை குடிச்சிருக்கேன், நீங்க ஒண்ணும் வேண வேண்டாப்பா, என்னன்னு கேட்டிருக்காங்க, பழைய துணிகள், நெகிழிகள், அந்த மாதிரி மட்டும் எழுதுனா ரோமன் லெட்டர் 6ல தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இரண்டினை எழுதுன்னு தானே கேட்டிருக்காங்க, நம்ம பழைய துணிகள், நெகிழிகள் சொல்லிட்டு எழுதிக்கலாம். மாசுபாட்டின் வகைகளை கூடுக, மாசுபாடு எத்தனை வகைப்படும், அவை ஆவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும், 63 கிடையாது இல்லையம்மா, என்ன பண்ணது 62. மாசுபாட்டின் வகைகள் எங்க இருக்கு, பேஜ் நம்பர் 65. இங்க பேர் அழகா தலைப்பு கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 4, காற்று மாசுபாடும், நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒளி மாசுபாடு. இப்ப ஒளி நம்ம தெரியும், காற்று, நீர், நிலம் தான் தெரியும். ஒளி மாசுபாடுன்னா என்னன்னா நம்மளுக்கு கேட்க பிடிக்காத ஒரு மாதிரி இறைச்சலான சவுண்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து ஒளி மாசுபாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பீக்கர சவுண்டா வைக்கிறது அதெல்லாம் வந்து ஒளி மாசுபாடு. நெக்ஸ்ட், நீர்வாழ் உணவு சங்கிலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக, 55வது பக்கம். நீர்ல வந்து உணவு சங்கிலி எங்க இருக்குது, நீர் ஒரு நீர்நிலை மண்டலத்துல உணவு சங்கிலிக்கு எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இதை சொல்றாங்க, நீர்வாழ் தாவரம், அதை வந்து நீர்ல வாழ்ற பூச்சி சாப்பிடும், அந்த பூச்சியை வந்து லார்வா சாப்பிடும்,
இல்ல வந்து பாத்தீங்கன்னா தவளையோட சின்ன உருவம் வந்து அது வந்து யங் ஒன் சொல்லுவாங்க, இளம்பருமம். லார்வா சாப்பிடும், லார்வாவை மீன் சாப்பிடும். இது வந்து ரோமன் லெட்டர் சிக்ஸ்ல ஃபிஃப்த் குவஸ்டின்குரிய ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், மாசுபடுத்திகள் என்றால் என்ன, மாசு அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 65ல இருக்கு சொல்றேன். சி இங்க பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் சிக்ஸ்ல சிக்ஸ்த் குவஸ்டினா, மனிதனின் செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. எந்த பொருள்கள் சுற்றுச்சூழலில் மாசுபாட்டை உருவாக்குகின்றனோ அவை மாசுபடுத்திகள் எனப்படும். மாசுபடுத்தின்னு எனது மாசுபடுத்துறதுக்கு பேர் மாசுபடுத்தி. அப்ப எந்த பொருள் நம்ம சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்துகிறதோ அதுக்கு பேரு மாசுபடுத்திகள். அண்ட் செவன்த் க்வெஸ்சன், பின்வருவனவற்றை உருவாக்கும் மாசுகள் எழுது. ஒளிபெருக்கி மூலமாக ஒளிபெருக்கிய சவுண்டா வச்சு ஒளி மாசுபாடு ஏற்படும். நெகிழியை தொடர்ந்து பயன்படுத்தி தூக்கி தூக்கி எறியும் போது நில மாசுபாடு ஏற்படும். நெக்ஸ்ட், குறுகிய விடையிலே உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 59ல நான் குறிச்சிருக்கேன், அது வந்து ரொம்ப கரெக்டா வராது, அதனால தனியாவும் எழுதி காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா, இங்க ரோமன் லெட்டர் செவன்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்றேன். இந்த மட்குதல் என்பதுங்கிறத அடிச்சு விட்டுருங்க. மட்குதல், மக்கி போறது, இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியனின் புறவுறா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிரிகளால் சிதைவுறும் பொருள்கள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் பொருள்கள் எனப்படும். அப்ப வந்து இயற்கையாகவே இந்த நுண்ணுயிரிகள் மூலமாகவோ தானாவே மக்கியோ அல்லது சூரிய ஒளி, காற்று, நீர், சூரியன்லேருந்து வர புற ஊதா கதிர்கள் ஒரு கதிர்கள், இதன் மூலமாக சிதைஞ்சு மண்ணோட மண்ணா போறதுக்கு பேர் தான் வந்து உயிரின சிதைவுக்கு உண்டாகும் பொருள்கள் எழுதிக்கிறேன், கழிவுகள் எனப்படும் எழுதிக்கலாம். இல்ல நீ இந்த மாதிரி மக்குகள் இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியன் மற்றும் புற ஊதா கதிர்கள் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளால் சிதைவுற்று மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் கழிவுகள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் எனப்படும். எப்பவுமே நம்ம வந்து என்றால் என்ன டெபினிஷன் வரையறுன்னு கேட்கும் பொழுது அக்யூரேட்டா எழுதணும். அக்யூரேட்டா எழுதும் போது இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் செகண்ட் க்வெஸ்சன், சி நீர் மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைக்கலாம். தண்ணி மாசாகுது மாசாகுது அதை அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எப்படிதான் குறைக்கிறது, எப்படி தவிர்க்கலாம். பேஜ் நம்பர் 66ல 66 பக்கத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. மீதமுள்ள எண்ணெய் பழைய மருந்துகளை நீருடன் கலத்ததை தவிர்க்க வேண்டும். யூஸ் பண்ணி முடிச்சு தேவையில்லைன்னு சொல்லும் போது எதை எடுத்தாலும் கொண்டு போய் தண்ணி நீர்நிலைகள்ல போடுறத வந்து தவிர்க்கணும். வயலில் பயிர்கள் வளர்வதற்காக பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்களுடைய அளவை குறைக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி இருந்தா பூச்சி எல்லாம் சாப்பிட்டு பயிர் வீணாதான் போகுது, களை இருந்தாலும் வீணாதான் போகுது, இருந்தாலும் அதோட யூசேஜ் பயனை வந்து நம்ம குறைக்கணும். வீட்டினுடைய கழிவு நீரை வீட்டு தோட்டத்துக்குள்ளேயே அமைச்சு பயன்படுத்தலாம். அடுத்து தோட்டம் அமைக்கும் பொழுது அந்த தாவரங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நல்ல காற்று தரும் இல்லையா. அதே மாதிரி குளங்கள், ஏரிகள், ஆறுகள்ல கொண்டு போய் கழிவுகளை வந்து கலக்கிறதையும் அதுல கொண்டு போய் கொட்டிட்டு வந்து பாருங்க இந்த இடத்துல புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி கொட்டுறதையெல்லாம் வந்து தவிர்த்துட்டு குப்பையை குப்பை தொட்டியில போடணும். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நீர்நிலைகள்ல குப்பைகள் கொட்டப்படுவது தவிர்க்கப்பட்டு நீர் மாசுபாடு குறைக்கப்படுகிறது. உணவு சங்கிலியின் முக்கியத்துவத்தை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. உணவு சங்கிலி 56 பக்கம் சொல்றாங்க. உணவு சங்கிலின்னு ஒண்ணு எதுக்கு வேணும், அதனால என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உயிரினங்களுக்கு இடையே உள்ள உணவு உண்ணும் உறவு முறையும் அந்த உயிரினங்கள் எவ்வாறு ஒன்றையொன்று சார்ந்துள்ளன என்பதையும் உணவு சங்கிலி உணவு சங்கிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு இன்னொரு உயிரினத்துக்கு என்ன தொடர்பு, இந்த உயிரினம் எந்த உயிரை வந்து தன்னுடைய உணவுக்காக சார்ந்திருக்கிறது, இதையெல்லாம் நம்ம வந்து உணவு சங்கிலின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் எவ்வாறு ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்துக்கு சுழற்சியாக கடத்தப்படுகிறது அப்படிங்கறதையும் புரிஞ்சு என்பதையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. ரோமன் லெட்டர் செவன்ல தேர்ட் க்வெஸ்சன், ஆற்றல், ஒரு விலங்கினுடைய ஆற்றல் இன்னொரு விலங்குக்கு, ஒரு உயிரினத்தினுடைய ஆற்றல் இன்னொரு உயிரினத்துக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது. அப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிறேங்க சில்ட்ரன். ரோமன் லெட்டர் செவன்ல தேர்ட் க்வெஸ்சன் பாடம், இந்த பாடம் உண்மையாவே சயின்ஸ்ல நம்மளுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் உள்ள பாடம், ஈஸியான பாடம். நெக்ஸ்ட் டீடைல் க்வெஸ்சன் சில்ட்ரன், உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகளையும் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகளையும் வேறுபடுத்துதான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இதை வந்து ஒரு அட்டவண அமைப்பிலேயே வந்து கொடுத்திருக்கேன் பாருங்க. உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள், இது நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, டெபினிஷன் பார்த்தோம் இல்லையா. இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியனுடைய புறவுதா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிரிகளால் சிதைவடையக்கூடியவை. இது இயற்கை காரணிகள் மற்றும் நுண்ணுயிரிகளால் சிதைவடையாதவை. இவை சிதைவடைந்து மக்கி சிதைந்து மண்ணோடு மண்ணாக கலக்கின்றன. இவை சிதைவடையாது மண்ணின் மேற்பரப்பில், பிளாஸ்டிக் மண் மேல போட்டா அங்கேயே கிடக்கும், கவரை போட்டா அங்கேயேதான் கிடக்கும். அப்ப இது வந்து மேற்பரப்பிலேயே தங்கி விடுகிறது. இவை மண்ணுக்கு ஊட்டம் அளிக்கின்ற, மண்ணோட மண்ணை சிதைஞ்சு மண்ணுக்கு வந்து சத்து கொடுக்குது, ஊட்டம் கொடுக்குது. ஆனா இது மண்ணை மாசுபடுத்துகின்றன. மண்ணு மாசுபடுகும், ஒரு பாலித்தீன் சீட்டை நேரம் போட்டு விட்டோம்னா அது மேல மழை பெஞ்சிச்சுன்னா மழை தண்ணி மண்ணுக்குள்ளேயே போகாது. அந்த அளவுக்கு தீமை விளைவிக்கக்கூடியது உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். எடுத்துக்காட்டு காய்,
காய்கறி பழ உணவுனுடைய கழிவுகள் தேவையில்லாத உணவு மிச்சமான தூக்கி போடுற காய்கறி தோடு பழத்தோல் இதெல்லாம் செதஞ்சிரும். இலைகள் எத்தனை செடி கொடிகள் எத்தனை மரங்கள் இருக்கு உலகத்துல, அத்தனை மரங்கள்ல இருந்து எவ்வளவு இலைகள் உதிருது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாம போயிடும். அப்ப அதெல்லாம் என்ன உயிரின செதுக்கு உட்பட்டு செதஞ்சிருது. இது வந்து நெகிழிகள்னு தெரியும், பிளாஸ்டிக் உலோக கழிவுகள் அலுமினியம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம வேதிப்பொருள்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி டேபிள் கலம் ஃபார்ம்ல நம்ம போட்டுலாம் நீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களா இருந்ததுன்னு சொல்லி சொன்னோம்னா வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சீசன் நெக்ஸ்ட் ஒன் நம்மளே சொல்லலாமே ஆன்சர். உணவு சங்கிலியிலிருந்து ஓர் உயிரினம் நீக்கப்பட்டால் என்ன, யோசிச்சு பாருங்க. அப்ப இடையில ஒரு உயிரினம், இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நீர்ல வந்து ஒரு சின்ன தாவரம் இருக்கு, அதை ஒரு சின்ன பூச்சி சாப்பிடுது. அந்த பூச்சியை வந்து ஒரு அந்த பூச்சியை வந்து மீன் சாப்பிடுது. அடுத்தடுத்து போகும்பொழுது இடையில ஏதாவது ஒண்ணு கட்டாயிச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரினத்துக்கு வந்து உணவு இல்லாம போயிரும். இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மான் எடுத்துக்கிறோம், சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அது வந்து என்ன பண்ணு, தாவரம் உண்ணி தாவரங்களை சாப்பிடுது. அந்த தாவரத்தை சாப்பிடுற மானை வந்து சிங்கம் புலி போன்றவை வேட்டையாடுது. மான் மட்டுமல்ல, அந்த சிங்கம் புலியை வந்து எதை சாப்பிடுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற உயிரினம் உலகத்துல இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரினம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிரும். கழிவுகளுக்கும் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்களுக்கும் உள்ள தொடர்பாமா கழிவுகளை கொட்டுறோம். நம்ம கொட்ட கொட்ட என்ன ஆகுதுன்னா அந்த கழிவுகள் சிதைந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுல இருந்து புழு பூச்சிகள் தேவையற்ற நுண்ணுயிரிகள் நோய் பரப்பக்கூடிய கிருமிகள் எல்லாம் வளர்ந்து காற்று நீர் நிலம் எல்லாம் மாசுபடுத்தும். அப்ப அந்த நிலத்துல வந்து நம்ம ஏதாவது பண்றோம், அந்த நீர் அது வழியா வர்ற நீரை நம்ம பருகிறோம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன, அந்த காற்றுல வந்து தேவையில்லாத காற்றுல வந்து உங்களுக்கு அந்த கழிவுகள்லாம் என்ன ஆகுன்னு கேட்டேன்னா மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தும். அந்த கழிவுகள் மூலமாகத்தான் இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுது. இப்ப டெங்கு மலேரியா பார்த்தா டெங்கு காய்ச்சல்ல கொசு மூலமா ஏற்படும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த கழிவுகள் எல்லாம் போய் கொசு முக்கியம் இல்லையா, அப்ப அதுல இருக்கிற நோய் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நோய் ஏற்படுதுன்னு நடலாம். இந்த படத்தை பத்தி நீங்க உங்களுக்கு எவ்வளவு எப்படி தெரியுது, அது என்ன தெரியுது, என்ன பாக்குறோம், இதனால என்ன சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களை ஓனா கேட்டிருக்காங்க. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்மளோட